இன்றைக்குள்ள வேத படத்துக்குரிய தலைப்பு, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 1 Kings 4:5-6 மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 Kings 4:5-6 யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். 5 வசன கடைசி பகுதி, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறார். உங்களுக்கு யாருக்கு? அந்த சபையாருக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேதாகமத்திலே ஆசியா என்று சொல்வது இன்றைக்குள்ள ஆசியா கண்டத்தை குறிக்கவில்லை. பின்னாட்களிலே அதை மைனர் ஏசியா, சிறிய ஆசியா என்று சொல்லுவார்கள். இன்றைக்குள்ள துருக்கியினுடைய பெரும் பகுதி அன்றைக்கு ஆசியா என்று அழைக்கப்பட்டது. இந்த துருக்கியிலே அன்றைக்கு இருந்த 7 சபைகள், எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபை, சரதை சபை, பிலடெல்பியா சபை, லவோதிக்கியா சபை, அந்த 7 சபைகள் மாத்திரமல்ல அந்த பகுதியிலே வேறு சபைகள் இருந்தன. லவோதிக்கியா சபைக்கு மிக அருகாமையிலே கொலேசு சபை இருந்தது. இப்படிப்பட்ட அநேக சபைகள் அங்கே இருந்தன. ஏன் இந்த 7 சபைகளுக்கு மாத்திரம் இந்த நிருபங்கள் எழுதப்பட்டன? ஏன் மற்ற சபைகளுக்கு எழுதப்படவில்லை? ஏன் கலாத்தியா, பிலிப்பு போன்ற சபைகளுக்கு எழுதப்படவில்லை? அன்றைக்கு ரோம பேரரசினுடைய தலைநகராக இருந்த ரோமாபுரியில் இருந்த சபைக்கு ஏன் எழுதப்படவில்லை என்றெல்லாம் ஒருவேளை கேள்விகள் வரும். இதைத்தான் நாங்கள் வேத பாடத்திலே பாடமாக படித்து கொண்டிருக்கிறோம். இப்போது அதை எடுக்க நேரமில்லை. பிரியமானவர்களே, இந்த 7 சபைகளுக்கு எழுதுகிறார். இல்லாவிட்டால் இந்த சபைகளுக்கு எழுதுகிறவர் யார்? அன்பின் சீஷன் யோவான். ஒரு வாழ்த்துதலை சொல்லுகிறார், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சபையாருக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒருவேளை இது வேத பாடமாக இல்லாவிட்டாலும் சில வரலாற்று பின்னணிகளை இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இது எழுதப்பட்ட காலம் ஏறத்தாழ 1st century கடைசி காலம். அப்போது டொமீஷியன் என்ற ஒரு பேரரசன் ரோம பேரரசினுடைய ராஜாவாக மன்னனாக இருக்கிறான். இந்த டொமீஷியன் யார் என்றால் வெஸ்பாசியன் என்ற ஒரு பேரரசனுடைய மகன். இந்த வெஸ்பாசியனுடைய நாட்களிலே தான் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. எருசலேம் நகரம் சுட்டரிக்கப்பட்டது. எருசலேம் தரைமட்டமானது. அது மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார். வெஸ்பாசியனுடைய மூத்த மகனாகிய தீத்து தளபதியாக இருந்த நாட்களிலே, பிரியமானவர்களே, எருசலேம் என்ற நாடே, யூதேயா என்ற நாடே உலக வரைபடத்தில் இல்லாதபடிக்கு அழிக்கப்பட்டு எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அந்த அவனுக்கு பின்பாக அவனுடைய மகன் தீத்து ராயனானான். தீத்துடைய நாட்களுக்கு பிறகு அவனுடைய தம்பி டொமீஷியன் ராயனான். இந்த டொமீஷியன் மன்னர் வழிபாட்டு முறையினை, ராஜாவை அரசனை வழிபடுகிற ஒரு முறையினை கொண்டு வந்த, அது புதிதல்ல. பார்வோனுடைய நாட்களிலிருந்து பல மன்னர்கள், அரசர்கள் தங்களை மக்கள் வழிபட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை இறைவனுக்கு இணையாக வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நம்முடைய இந்தியாவிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட வழக்கம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்திய தலைமை அமைச்சருக்கு என்று சொல்லி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறார்கள். இங்கேயும் தலைவர்களை தெய்வங்களாக, காவல் தெய்வங்களாக வணங்குவது, காலில் விழுந்து வணங்குவது ஒரு முறை இருக்கிறது. இப்படி அந்த நாட்களிலே நேபுகாத் நேச்சார் தன்னை வணங்கும்படியாக கட்டளை போட்டிருக்கிறான்.
தரியு ராஜா தன்னை வணங்கும்படியாக கட்டளை போட்டிருக்கிறான். வரலாற்றிலே இந்த மன்னர் வழிபாட்டு முறை என்பது ஒரு புதிதான ஒன்றல்ல. தங்களே அவர்கள் இறைவனுக்கு தெய்வத்துக்கு இணையாக வழிபடும்படியாக கட்டாயப்படுத்தியிருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, ஜூலியஸ் சீசருடைய நாட்களுக்கு பிறகு அது சற்று குறைந்திருந்தது. நீரோ மன்னன் அதை விரும்பினான். டொமிஷியன் அதை கட்டளையாக்கினான். கண்டிப்பாக எல்லாரும் அவரை வணங்க வேண்டும், அவரை வணங்கி விட்டு தான் அவருடைய இஷ்ட தெய்வங்களை அவர்கள் வணங்கலாம் என்று சொல்லி ஒரு சட்டம் போட்டான். அந்த பேரரசில் இருந்த மற்றவர்களுக்கு அந்த சட்டத்தினால பெரிய பாதகம், பெரிய பிரச்சனை கிடையாது. மற்ற தெய்வங்களை வணங்குவது போல அவர்கள் மன்னனையும் வணங்கினார். இந்த அரசு வழிபாட்டு முறைக்கு, மன்னர் வழிபாட்டு முறைக்கு எதிராக இருந்த யூத வம்சம் ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டது. உலகத்தின் நாலா திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார். அதனால இது அவர்களுக்கு நேரடியான பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மன்னர் வழிபாட்டு முறையினை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிறிய கூட்டம் இந்த கிறிஸ்தவ கூட்டம். இவர்களால இந்த மன்னர் வழிபாட்டு முறையினை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதல் முறையாக வரலாற்றிலே இந்த டொமிஷியன் நாட்களிலே தான் கிறிஸ்தவத்துக்கு விரோதமான அரசு முறை, அரசு அடக்குமுறை வந்தது, அரசு முறை தாக்குதல் வந்தது. அதற்கு முன்பாக யூதர்களாலே சபைக்கு உபத்திரம் வந்திருக்கிறது. தனிப்பட்ட சில காரணங்களாலே நீரோ மன்னனுடைய நாட்களிலே பேதுரு கொலை செய்யப்பட்டார், பவுல் கொலை செய்யப்பட்டார். ஆனால் ஒரு அரசு அடக்குமுறை முதல் முதலாக கிறிஸ்தவர்களுக்கு ரோகமாய் கட்டவிழ்த்து விடப்பட்டது வரலாற்றிலே இந்த டொமிஷியனுடைய நாட்களில். சபை மிக பயங்கரமான உபத்திரவத்தை சந்தித்தது. அந்த நாட்களிலே யோவான் மற்ற அரசியல் கைதிகளோடு கூட பத்மு என்னும் தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். அன்றைக்கு அந்தமான் தீவுக்கு நாடு கடத்தினது போல பத்மு என்னும் தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது மரண தண்டனைக்கு, கொடூரமான மரண தண்டனைக்கு சமமானது. பத்மு என்பது ஒரு சிறிய தீவு, 8 கிலோமீட்டர் நீளம், குறைந்த அகல பக்கம் 50 மீட்டர், 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் தான். இப்படிப்பட்ட ஒரு குட்டி தீவு. அந்த தீவில் அந்த நாட்களிலே மரமோ இல்லாவிட்டால் குகைகளோ ஒன்றும் கிடையாது. பகலிலே வெயிலிலும் இரவிலே பனியிலும் மழையிலும் அந்த கைதிகள் விடப்பட்டிருப்பார். பகலின் வெயிலின் தாக்கத்தினாலே கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அநேக கைதிகள் கண் பார்வையை இழந்து விடுவார்கள். பிரியமானவர்களே, அந்த கைதிகளுக்குள்ள வேலை அங்கே இருக்கிற பளிங்கு கற்களை வெட்டி எடுத்து காத்திருக்கிற ரோம கப்பலிலே ஏற்றி ரோமிலே அரண்மனைகளை கட்டுவதற்காக அனுப்பி வைக்க வேண்டும். வேலை செய்வதற்கு சாப்பாடு உண்டு. வேலை செய்ய இயலாவிட்டால், உடல் நலம் பாதிக்கப்பட்டால், மூப்பின் காரணமாக இருக்கும், ஏனால் அவர்களுக்கு சாப்பாடு கிடையாது. பட்டினி கிடந்து அவர்கள் சாக வேண்டியதுதான். கைதிகள் இறந்து போனால் அவர்களுக்கு நல்லடக்கமெல்லாம் செய்ய மாட்டார். மற்ற கைதிகளுக்கும் பயம் உண்டாகும்படி அந்த பிணத்தை அப்படியே போட்டு விடுவார். அங்கே இருக்கிற நாய்களும் நரிகளும் அந்த தீவுகளில் உள்ள மிருகங்கள் அந்த பிணங்களை கொத்தி திங்க ஆரம்பிக்கும். கடல் பறவைகள் வந்து அந்த பிணத்தை திங்கும். 2-3 நாட்களாகி மிக அதிகமாக நாற்றம் எடுக்கும்போது பிரியமானவர்களை சின்ன பின்னமாக்கப்பட்ட இந்த பிணங்களை ஏனைய கைதிகளே காலாலே உதைத்து 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 கடலுக்குள்ளே தள்ளிவிட வேண்டும். மற்ற கைதிகளுக்கும் பயம் உண்டாகும்படி இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது. இந்த கைதிகள் அங்கே பார்ப்பதெல்லாம் சுற்றிலும் கடல், கடல் அலைகளின் பேரோசை, கடல் பறவைகளினுடைய கூக்குரல், அந்த ரோம போர்வினுடைய குதிரைகளின் குளம்பொலிகள், சாட்டை அடிகள், கைதிகளுடைய முனைகள் அழுகள், ஆளோட்டிகளுடைய வசை சொற்கள், இதைத்தான் அவர்கள் கேட்க முடியும். ஏறத்தாழ 90 வயதை தாண்டிய அன்பின் சீஷன் யோவான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தீவிலே அவரும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் அதனுடைய பின்னணி. சபை உபத்திரவத்தின் வழியாக போய்கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஏதோ ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று அல்ல,
அன்றைக்கு உபத்திரவத்தின் வழியாய் போய்கொண்டிருந்த சபைக்கு ஆறுதலும் தேறுதலும் பெருகும்படியாக, கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படியாக எழுதப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்த்து நூல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த நாட்களிலே அன்பின் சீஷன் யோவானுடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான கேள்வி இருந்திருக்க வேண்டும். வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன நடக்க போகுது? அவருடைய நாட்களிலே அண்ணன் யாக்கோபை ஏற்கனவே ஏறது ராஜா சிரச்சேதம் பண்ணி கொண்டு விட்டார். அவர்களிலே மூப்பனாயிருந்த ஸ்தேவானை யூதர்கள் கல்லெறிந்து கொண்டு விட்டார்கள். இந்தியாவுக்கு ஊழியத்துக்காக போன தோமா இந்தியாவிலே ஆரியர்களாலே கொல்லப்பட்டான். பிரியமானவர்களே, நீரமனுடைய நாட்களிலே சபைக்கு தூணாக எண்ணப்பட்ட பேதுரு தலைகளாக அறையப்பட்டு அவனும் கொல்லப்பட்டு விட்டான். அன்றைக்கு உலகத்தையே கலக்கிய பவுல், அவனை ஒருவேளை சிங்கக்கவியிலே தூக்கி எறிந்து, பசியினாலே காத்திருந்த சிங்கங்கள் அவன் மேல் பாய்ந்து அவனை கீறி கிழித்து அவனுடைய எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டன. சிங்கங்கள் தின்று போன எஞ்சி இருந்த பவுலுடைய எலும்புகளையும், பீந்து சிதறி கிடந்த மாம்சத்தையும் அள்ளி எடுத்து அவனுடைய சீடர்கள் அடக்கம் பண்ணினார்களாம். ஒரு செய்தி வருகிறது யோவானுக்கு. இப்போது கடைசியாக மிஞ்சி இருந்த யோவான், அவனும் பத்மோவின் தீவிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். பிரியமானவர்களை, மரண தண்டையின் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறான். இனி திரும்பி போய் மக்களை பார்ப்போம் என்ற நம்பிக்கை யோவானுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, அடுத்து என்ன? இயேசு மரிக்கும் போது சிலுவைக்கு பக்கத்தில் இருந்தவன், உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தவன், பெந்தேகோஸ்த நாளிலே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவன், பரிசுத்தாவியின் வல்லமையினாலே நடந்த அற்புத அடையாளங்களை பார்த்தவன், மரித்தோர் உயிரோடு எழும்புகிறதை பார்த்திருக்கிறான், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், முடவர்கள் எழும்பி நடக்கிறார்கள், குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறான். இன்றைக்கு பத்மதீவிலே சிறையாயிருக்கிறான். பிரியமகனவர்கள், அடுத்து என்ன? சபைக்கு அடுத்து என்ன என்று அவன் வேதனையோடு கூட, ஒருவேளை கேள்வியோடு கூட இருக்கும்போதுதான் பத்மதீவிலே இயேசு அவனுக்கு தரிசனமாகிறது. தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பின்னணி. விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அப்போது இன்னென்ன காரியங்களை எழுது என்று சொல்லி யோவானுக்கு தேவன் கட்டளை எடுகிறார். அதை கேட்டு யோவான் இதை அந்த ஏழு சபைகளுக்கு எழுதுகிறார். இன்றைக்கும் ஏதோ இனி சம்பவிக்க போகிறவைகளை நாம் படிக்கிறோம் என்றல்ல, உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு, பாடுகளின் வழியாய் கடந்து போகிறவர்களுக்கு, எதிர்காலம் எல்லாம் இருளாய் சூன்யமாய் இருக்கிறது, அடுத்து என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருகிற ஒரு கலங்கரை விளக்கமாக, பிரியமானவர்களை வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சோர்ந்து போனவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தருகிற ஒரு அருமருந்தாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். பிரியமானவர்களே, அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது யோவான் சொல்லுகிறார், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்பது ஏதோ ஒரு பொருளற்ற நான்சென்சிக்கல் கிரீட்டிங் என்றல்ல. பொதுவாக சிலரை பார்த்த உடனே ஹவாய் அப்படின்னு, அவனு ஹாய் அப்படின்னு, ஹலோ ஹலோ, ஹவாயு ஹவாயு ஹவுடி என்று ஏதோ ஒரு பொருளற்ற விதமாக வாழ்த்துகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதல் அல்ல. இயேசு சொன்னார், நீ ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல். அந்த வீட்டிலே சமாதான பாத்திரவான் இருப்பானையானால் நீ கூறின வாக்கு ஆசீர்வாதம் வாழ்த்துதல் அவன் மேல் வரும் என்று சொன்னான். அப்போஸ்தலனாகிய யோவான் அன்றைக்கு உபத்திரவத்தின் வழியாய் போய்கொண்டிருந்த சபையாரை பார்த்து வழி தெரியாமல் பிரியமானவர்களை விழி புதுங்கி கொண்டிருக்கிற அந்த சபையாரை பார்த்து, உங்களுக்கு கிருபை உண்டாவதாக என்று சொன்னார். அந்த சபைக்கு கிருபை உண்டாகும். அதனால்தான் அப்போஸ்தலர்கள் பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், சபையாருக்கு வாழ்த்துதல் நிருபங்கள் எழுதும்போது வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். இயேசு சொல்லி கொடுத்திருந்தார், நீ வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதலுக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருந்தால் அந்த வாழ்த்துதல் அவர்கள் மேல் வரும் என்று.
இங்க யோவான் என்ன வாழ்த்துதல் சொல்லுகிறார், உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு தேவனுடைய செய்தியாய் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் நெருக்கத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கலாம், எதிர்காலம் உங்களுக்கு இருளா இருக்கலாம், சூன்யமா இருக்கலாம், அடுத்து என்ன இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, அதே வாழ்த்துதலை உங்கள் மேல் கூறி சொல்லுகிறேன், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவ ஆவியானவர், ஒருவேளை உங்களிலே அநேகர் வேத பாடத்துக்கு நீங்கள் வராமல் இருந்தாலும், உங்களிலே சிலர் அதை அசட்டை பண்ணியிருந்தாலும், உங்கள் மேல் தேவன் அன்பு வைத்து அந்த செய்தியை மீண்டுமாக உங்களுக்காக அனுப்பி தருகிறார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று அதே செய்தியை, அந்த பாடத்தை செய்தியாக நான் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று தீர்மானித்து இதை பேசவில்லை. ஆவியானவர்களை நெருக்கி ஏவினபடியினாலே உங்கள் மேல் வைத்த அன்பினார். ஒருவேளை அந்த வார்த்தைகளை கேட்க ஒரு சிலர் மனம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இயலாமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் உங்கள் மேல் அன்பு வைத்து மீண்டுமாக தேவன் அந்த வார்த்தைகளை உங்களுக்காக அனுப்பி தருகிறார். வர விரும்பியும் முடியாமல் சிலருக்கு இருந்திருக்கும், உங்கள் மேல் அன்பு வைத்த தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் உங்க சூழ்நிலைகள்ல எப்படி ஆயில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அந்த உண்டாவதாக என்ற தமிழ் சொல் கிரேக்க மொழியில இமி என்று பொருள், ஐ எம் இஇ, இமி, இல்லாட்டா ஐமி என்று சொல்லுகிறார். ஐமி என்று சொன்னால் கம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ், உண்டாவது. தமிழ் அழகா இருக்கு, உண்டாவது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ரோமர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. இருக்கிறவைகளை போல என்றால் சும்மா பொய்யாக அல்ல, இல்லாதவைகள் உண்டாய் இருக்கும்படி அழைக்கிற தேவன். சபை இன்றைக்கு நெருக்கத்தின் வழியாய், கஷ்டத்தின் வழியாய், உபத்திரவத்தின் வழியாய், இனி என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாத வகையாய் போய்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கிருபை உண்டாக வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும். அப்ப அன்றைக்கு அப்போஸ்தலன் உங்களுக்கு கிருபை உண்டாவதாக என்று சொன்னால் அவர்களுக்கு கிருபை உண்டாகும். பிரியமானவர்களே, இல்லாத ஒன்று உருவாகும்படிக்கு, இல்லாதவைகள் இருக்கும்படிக்கு கிருபை அவர்களுக்கு இப்ப தேவை. கிருபை இந்த உபத்திரவத்தின் வழியாய், நெருக்கத்தின் வழியாய், பாடுகளின் வழியாய் போகிற அவர்களுக்கு கிருபை தேவை. குடும்பத்திலே பாடுகள் இருக்கும், கணவனாலே மனைவிக்கு, மனைவியாலே கணவனுக்கு, பெற்றோராலே பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளாலே பெற்றோருக்கு, உடன் பிறந்தவர்களாலே பாடுகள் இருக்கலாம், பணித்தளத்திலே பாடுகள் இருக்கலாம், ஊழியத்தின் பாதைகளே பாடுகள் இருக்கலாம். பாடுகளின் வழியாய் கடந்து போகிற நமக்கு ஒருவேளை எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது, இனி என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம். இப்படி என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கிற நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. இந்த கிருபை, கிருபை என்று சொல்லுகிற அந்த சொல்லுக்கு கிரேக்க மொழியிலே கேரிஸ் என்று பொருள், CHARIS, கேரிஸ் என்ற பொருள். கேரிஸ் என்று சொன்னால் அடிப்படையிலே அழகு, கவர்ச்சி என்று பொருள், வசீகரம். அதான் கேரிஸ், வசீகரித்தல், ஒரு பியூட்டி, ஒரு அட்ராக்ஷன், அதான் கேரிஸ் என்று பொருள். பிரியமானவர்களே, ஒரு சிங்கம் அழகாக நடந்து வருகிறது, அது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் தி கிரேஷியஸ் வாக் ஆஃப் அ லயன், அந்த சிங்கத்தினுடைய கம்பீர நடை. ஒரு மயில் அழகாக ஆடுகிறது, தி கிரேஷியஸ் டான்ஸ் ஆஃப் அ பீகாக், அந்த மயிலுடைய நடனத்தின் நளினம். அங்கே கம்பீரம், இங்கே நளினம். ஒரு அழைப்புதலிலே பிரிண்ட் பண்ணுவார், கம் அண்ட் கிரேஸ் தி அகேஷன், கம் அண்ட் கிரேஸ் தி அகேஷன் என்றால் நீங்கள் வந்து அந்த விழாவுக்கு, அந்த வைபவத்துக்கு அழகு சேருங்கள். நீங்க வந்தாலே ஒரு அழகு, நீங்க வந்தாதான் அந்த வைபவத்துக்கு ஒரு அழகு, ஒரு நிறைவு, ஒரு கனிவு. கம் அண்ட் கிரேஸ் தி அகேஷன் என்று சொல்ல, அதான் அந்த கிரேஸ் என்ற சொல்லினுடைய பொருள், கிருபை என்ற சொல்லினுடைய பொருள். பிரியமானவர்கள், ஒரு அழகு. அவதுல என்ன கரிஸ்மா என்ற வார்த்தை வருகிறது. அவர் பெரிய கரிஸ்மெட்டிக் லீடர், ஒரு கரிஸ்மெட்டிக் தலைவர். அப்படியானால் அநேகரை தன் பக்கமாக வசீகரிக்கிற ஒருவர், அவருக்கு அப்படி ஒரு கரிஸ்மா இருக்குது. அவர் கருப்பு கொடி காட்டுனா காட்டுவாங்க,
அவர் வாழ்க சொல்லுனா சொல்லுவாங்க, அவர் கிணத்துக்குள்ள குதினா குதிச்சிருவாங்க. அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு, அவர் கரிஷ்மேடிக் லீடர். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வசீகர தன்மை இருக்கு. இந்த அழகு, இந்த பியூட்டி, இந்த கம்பீரம், இந்த நளினம், இந்த கவர்ச்சி, இதெல்லாம் சேர்த்த ஒரு சொல்லுதான் கிரேக்க மொழியிலே கரிஸ், கேரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப அந்த சபைக்கு என்ன வேணும்? இந்த கேரிஸ் வேணும். உபத்திரவத்தின் வழியாக போகிற அந்த சபைக்கு ஒரு சிங்கத்தின் நடை வேண்டும், ஒரு மயிலுடைய அழகான ஆட்டம் வேண்டும், அந்த ஒரு கனிவான பார்வை வேண்டும், அந்த ஒரு கரிஷ்மா வேணும், அது உண்டாகணும். இந்த உபத்திரவத்தின் வழியாக போகிற சபைக்கு ஷாலோ, கிரேக்கத்திலே ஐரனே, சமாதானம், அதை குறித்து 4 வாரங்களாக நாம் பார்த்தோம். அந்த சமாதானம் உண்டாக வேண்டும், அந்த ஷாலோம், அந்த ஐரனே உண்டாக வேண்டும். இதுக்காக வாழ்த்துகிறார். கிருபை என்றது அடிப்படையிலே அழகு, கவிர்ச்சி, கம்பீரம் என்றெல்லாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, ஆன்மீகத்திலே கிருபை என்று சொல்வது a divine influence in the heart that reflects in the life. A divine influence in the heart that reflects in the life. உள்ளத்துல ஒரு தெய்வீக பாதிப்பு, ஒரு தெய்வீக உணர்த்துதல், ஒரு அமைதி, ஒரு சாந்தம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் கூட இருக்கிறார், ஒரு டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ். பிரியமானவர்களே, அந்த ஒரு தெய்வீக தாக்கம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறபடியினாலே நம்முடைய நடை, உடை, பார்வை எல்லாவற்றிலேயும் அந்த கிருபை வெளிப்படுகிறது, அந்த அழகு வெளிப்படுகிறது. இந்த விசுவாசம், நம்பிக்கையெல்லாம் வருகிறபடினாலே பதறமாட்டோம். என்ன உபத்திரம் இருந்தாலும் சிரிக்க முடிகிறது, சாந்தமாய் பதில் சொல்ல முடிகிறது, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று தைரியமாய் இருக்க முடிகிறது. பிகாஸ் ஆஃப் அ டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த ஹார்ட், ஒரு தெய்வீக தாக்கம் இருதயத்தில் இருக்கிறபடினாலே இட் ரிஃப்ளெக்ஸ் இன் த லைஃப், நம்முடைய வாழ்க்கை முறையிலே அந்த அழகு பிரதிபலிக்கிறது. அதைத்தான் கேரிஸ் என்று தத்துவ ரீதியாக சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, கேரிஸ் என்று சொன்னால் இட் இஸ் அன் எனேபிள்மெண்ட் டு லிவ் ஆஸ் காட் வாண்ட்ஸ் அஸ் டு லிவ், விச் இஸ் நாட் பாசிபிள் அதர்வைஸ். இட் இஸ் அன் எனேபிள்மெண்ட் ஆஃப் காட் இன் அஸ் டு லிவ் ஆஸ் காட் வாண்ட்ஸ் அஸ் டு லிவ், விச் இஸ் நாட் அதர்வைஸ் பாசிபிள். தேவன் விரும்புகிறது போல அந்த அழகு நம்மிலே வெளிப்படுவதற்காக, தேவன் விரும்புகிறது போல நம்மை வாழ பண்ணுகிற ஒன்றுதான் இந்த கேரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப தேவன் சொல்லுகிறார், உன் தகப்பன் நீ தாயும் கனம் பண்ணுவாயாக என்று. வயதாயிடுச்சு, ரொம்ப உபத்திரம் கொடுக்கிறாங்க, நமக்கு நம்முடைய குடும்பம் இருக்கு, நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம சம்பாதிக்கணும். ஒரு காலத்தில் அம்மா மனைவியை கொடுமைப்படுத்தினாங்க, இன்னைக்கு மனைவி அம்மாவை கொடுமைப்படுத்துறா. நம்ம ஒன்றும் கேட்க முடியல, கேட்டால் சண்டை வருது. நம்ம இனி அப்பா அம்மா பக்கம் இல்லை, மனைவி பக்கம்தான் சார்ந்து நிற்கணும். அது வயதான காலத்தில் அவங்கள எப்படி என்ன பண்ணன்னு தெரியலை, ஏதாவது ஒரு அநாத இனத்தில் கொண்டு சேர்த்துடலாம், இல்லை நம்மளால் தாங்கிக்கவே முடியலை, அப்படியே கொண்டு போய் எங்கேயாவது வெளியூரில் கொண்டு அட்ரஸ் தெரியாத இடத்துல விட்டுட்டு வந்துடும். யாரோ எடுத்து யாராவது தொண்டுள்ளம் கொண்டவங்க, குடும்பம் காட்சி இல்லாதவங்க யாராவது பார்த்துக்குவாங்க, ஏதோ ஒன்று செய்வோம், கொலை செய்ய முடியலை. அவன் வேதனைப்படுறான், வேதம் சொல்லும் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று, அவனால் கனம் பண்ண முடியலை. இப்போ அவனுக்குள்ளே கிருபை இருக்கிறது. அதனால இந்த தகப்பனும் தாயும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்களை கனம் பண்ணுகிறான். அப்ப அந்த தேவன் விரும்புகிற போன்ற ஒரு வாழ்க்கை முறை அவனுக்கு வருகிறது. தன்னுடைய எதிர்மாறான சூழ்நிலைகளிலும் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுகிறான், அவனுக்கு இருக்கிறது பேர் தான் கிருபை. வேதம் சொல்லுகிறோம் சத்துருவை சிநேகி என்று சொல்லுகிறது. அவ்வளவு பயங்கரமான சத்துரு, குடும்பத்தை கெடுத்தவன், வேலையை கெடுத்தவன்,
நம்முடைய வாழ்க்கையை அழிச்சவன், நமக்கு விஷம் வைக்க ட்ரை பண்ணவன், நம்ம வேலை போறதுக்கு ட்ரை பண்ண சத்துருவாரா? வேதம் சொல்லுது சத்துருவை சிநேகின்னு சொல்ல. அவனை அந்த கொடூரனை அவனை எப்படி சிநேகிக்க முடியும்? என்னால முடியாது. ஆனால் தேவன் விரும்புகிறார் நான் சத்துருவை சிநேகிக்க வேண்டும் என்று. இப்போது எனக்குள்ளே கிருபை கிரியை செய்கிறது. எனக்கு கிருபை இருக்கிறபடியினாலே என்னாலே சத்துருவை சிநேகிக்க முடிகிறது. என்னாலே முடியாது, எனக்குள்ளே இருக்கிற கிருபை அந்த தேவன் விரும்புகிற அழகை என்னிலே பிரதிபலிக்க வைக்கிறது. மனதார அவனை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லுகிறேன். என்னை காட்டி கொடுக்க வருகிறான், என்னை அழிக்க வருகிறான். ஆனால் மனதார அவனை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லுகிறேன். எப்படி என்னாலே முடிகிறது? அதுக்குதான் கிருபை. அப்ப கிருபை 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 என்று சொல்லுவது பிரியமானவர்களே ஒரு அழகு. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு தெய்வீக தாக்கத்தினாலே வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிற ஒரு தேவ சாய. தேவன் விரும்புகிறது போல இந்த உலகத்திலே என்னை வாழ பண்ணுகிறது. இன்றைக்கு தவறுதலாக அநேகர் கிருபை என்று சொன்னால் ஏதோ லைசன்ஸ் டு டூ ஆஸ் வி வாண்ட், நம்ம வாழ விரும்புறது போல ஜீவிக்கிறதுக்கு இருக்கிற லைசன்ஸ் பேர் தான் கிருபை என்று நினைக்கிறார். பிரியமாவிலே அது தவறானது. இயேசு கிறிஸ்து பிரமாணங்களை அழிக்க வரவில்லை, பிரமாணங்களை நிறைவேற்ற வந்தார். கிருபை கிருபை என்பது பிரமாணங்களை நாம் நிறைவேற்றுவதற்காக. பிரமாணத்தினாலே முடியாததை நாம் நிறைவேற்றுவதற்காக நமக்கு அழிக்கப்படுகிற ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி, அதற்கு பேர் தான் கிருபை. அந்த கிருபை இருக்கும் ஏனால் பிரமாணங்களை மிக எளிதாக நிறைவேற்றி விடுவோம். அந்த கிருபை இல்லாதபடினால்தான் தேவன் விரும்புகிறது போல நம்மால ஜீவிக்க முடியவில்லை. பைபிள்ல போட்டிருக்குன்னு தெரியும், இப்படி எல்லாம் நம்மை அலங்கரிக்க கூடாது என்று தெரியும், பைபிள் எழுதி இருக்கு. ஆனால் நம்மாலே அப்படி ஜீவிக்க முடியவில்லை, அதற்கு கிருபை வேண்டும். கிருபை இருக்குமானால் வேதம் விரும்புகிறது போல, தேவன் விரும்புகிறது போல நம்மாலே ஜீவிக்க முடியும். அதற்கு தான் கிருபை 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 என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த சபைக்காக அவர் என்ன சொல்லுகிறார்? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்ல. அவளுக்கு கிருபை உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க கிருபைன்னு சொன்னா இஷ்டப்படி வாழ்வதற்குரிய லைசன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கிருபை என்றால் இஷ்டப்படி வாழ்வதற்குரிய ஒரு லைசன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் பிரமாணம் கிடையாது, நம்ம பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லுகிறேன். நமக்கெல்லாம் பிரமாணம் கிடையாது, நம்ம பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்று சொல்றேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கவனிங்க. பிரியமானவர்களே, சின்ன பிள்ளைங்க எழுத ஆரம்பிக்கும் போது நாலு ரூல் போட்ட நோட்ல எழுதுவாங்க. ஏ அப்படின்னா ரெண்டு கோட்டத்துக்குள்ள, ரெண்டாவது மூன்றாவது கோட்டத்துக்குள்ள இருக்கும். பி அப்படின்னா மூணாவது கோட்டில இருந்து ஆரம்பிச்சு முதல் கோடு வரைக்கும் போகும். ஜினா நாலாவது கோட்டை கீழே வந்து தொடரும் என்று நான்கு ரூல் போட்ட நோட்ல எழுத படிப்பாரு. கொஞ்சம் அவங்க எழுதி நல்லா எழுத தெரிஞ்ச உடனே ரெண்டு ரூல் போட்ட நோடு இருக்கு. ஏ எழுதிருவாங்க ரெண்டு கோட்டுக்குள்ள. எச் எழுதும் போது கற்பனையில மேல உள்ள முதல் கோட்டை தொடணும். ஜே எழுதும் போது கற்பனையில கீழே இருக்கிற நாலாவது கோட்டை தொடணும். அப்பதான் எழுத்து அழகாக வரும். ரெண்டு ரூல் இருந்தா போதும், எழுதிருவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுத படிச்சுட்டாங்க. நல்லா எழுத படிச்ச உடனே சிங்கிள் ரூல் நோட் புக்ல எழுதுவாங்க. சிங்கிள் ரூல் நோட்புக்ல எழுதினாலும் ஏ ரெண்டாவது மூணாவது கோட்டுக்குள்ள இருக்கும். அவங்க போடுற டி முதல் கோட்டுக்கும் ரெண்டாவது கோட்டுக்கும் இடையில போய் நிற்கும். அவங்க போடுற ஜெட், அவங்க போடுற மற்ற எழுத்தெல்லாம் அந்த ரூலுக்குள்ள அமையும். இவன் நல்லா எழுத படிச்சுட்டாங்க. உடனே அவங்களுக்கு என்ன நோட் கொடுத்துருவாங்க? அன்ரூல் நோட்புக், கோடே இருக்காது. ஆனா அன்ரூல் நோட்புக்லையும் அவங்க அன்ரூலியா எழுத முடியாது. அன்ரூல் நோட்புக்லையும் அந்த நாலு ரூல் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. ஆனா எப்ப எழுத்து அழகா இருக்கும்
அந்த நாலு கோட்டுக்குள்ள எழுதணும். ஏ அப்படிதான் இருக்கணும், பி அப்படிதான் இருக்கணும், மேல எவ்வளவு உயரம் போகணும், கீழே எவ்வளவு உயர நீளம் வர ஆழம் வரணும், ஒவ்வொரு எழுத்தும் அச்சு அச்சு அச்சாறு. நாலு ரூல் கண் பார்வைக்கு தெரியட்டாலும் எங்க மெச்சூரிட்டியை பார்க்கிறோம், எங்க அழக பார்க்கிறோம், அந்த நாலு ரூலுக்குள்ள எழுதும் போதுதான். பிரியமானவர்களை, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு விலகி இருக்கிறோம் என்றால் நமக்கு பிரமாணமே கிடையாது என்றல்ல, நமக்கு பிரமாணமே கிடையாது என்றல்ல. பிரியமானவர்களே, பிரமாணத்தை நிறைவேற்றுகிற கிருபை அதான் அழகு. அந்த பிரமாணத்தின்படி எழுத்திருந்தா அழகா இருக்கும். நான் ஆசிரியரா இருக்கும்போது போர்டில் போய் வேகமா எழுதுவேன், போர்டில் போய் வேகமா எழுதிட்டு பிள்ளைகளை கூப்பிடுண்டே, நான் எழுதின பிற கோடு போடுறாமே, நாலு கோடு போடுவாங்க, கரெக்டா எல்லா எழுத்தும் இருக்கணும், கரெக்டா அந்த நாலு கோட்டில் எல்லா எழுத்தும் இருக்கும். நான் எழுதின பிற கோடு போட்டு பார்ப்பாங்க. அப்ப கோடு இல்லாவிட்டாலும் ரூல்ஸ் இல்லாவிட்டாலும் அந்த ரூலுக்கு நிறைவேற்றுகிறேன், அதுல அழகு வருகிறது, அதுல அழகு வருகிறது. புதிய ஏற்பாடு அந்த அழகு தாங்க. ரூல்ஸ் இல்லாத ஒரு காட்டுமிராண்டி வாழ்க்கை செய்வது கிருபை அல்ல. பிரமாணங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கிறாரே, அந்த ஒரு சாதனத்தின் பேர், அந்த ஒரு எனர்ஜியின் பேர் தான் கிருபை. பிரியமானவர்களே, யூதா 1:4 வாசிக்கிறோம், அநேகர் கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டினார்கள். இந்த காம விகாரம் என்பது ஆங்கிலத்திலே லஸ்வியஸ்னஸ் என்று இருக்கும், மூல பாஷையிலே லைசன்ஸ் டு கரப்ஷன், லைசன்ஸ் டு ஈவில், லைசன்ஸ் டு இம்மாரல் லைஃப். இந்த கிருபை, கிருபை என்பது ஒரு சன்மார்க்கமற்ற துன்மார்க்கமான ஜீவியத்துக்கு அவர்களுக்கு கிடைக்கிற லைசன்ஸ் என்று நினைத்துக் கொள்ளுகிறார், அனுமதி சீட்டு என்று நினைத்துக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக இந்த நாட்களிலே புரட்டி விட்டார். இதெல்லாம் அந்த வேத பாடத்திலே நாங்கள் விவரமாக படித்தோம். பிரியமானவர்களே, தீத்து 1:3, 2:11, 12, 13 வசனங்களை வாசித்து பார்த்தா கிருபை நமக்கு போதிக்குதான், கிருபை நமக்கு போதிக்குதா? என்ன போதிக்குது? லௌகீக இச்சைகளையும் அவபக்தியையும் வெறுத்து. இப்ப யார் கிருபை பெற்றவர்? அவர் கிருபை பெற்றவர், அவர் கிருபை பெற்றவர். சவுந்தர் கிருபை பெற்றவர் எப்படி தெரியும்? வேல் கிருபை பெற்றவர் எப்படி தெரியும்? ஜேம்ஸ் கிருபை பெற்றவர் எப்படி தெரியும்? அவங்களுக்கு கிருபை இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு பெல் அடிக்கும். என்ன பெல் அடிக்கும்? இது அவபக்தி, இதுக்கு வேண்டாம் சொல்லிடு, இது அவபக்தி, இதை வேண்டாம் சொல்லிடு, இது லௌகீக இச்சை, இது உலக பிரகாரமான இச்சை, இதுக்கு வேண்டாம்னு சொல்லிடு. யார் யாருடைய உள்ளங்களில் இந்த பெல் அடிக்குதோ அவர்கள் கிருபை பெற்றவர்கள். யார் யாருடைய உள்ளத்துல இந்த போதனை இல்லையோ, இந்த உறுத்துதல் இல்லையோ, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையோ, அவர்கள் கிருபை பெறாதவர்கள். உலகத்தோட உலகமா வாழலாம், இதான் உலகத்தினுடைய வேஷம், இதான் இன்றைக்கு ஃபேஷன், இதான் நியூ வேவ், இதுலதான் நம்ம உலகத்தோட இருக்கணும், நம்ம வந்து அப்படிலாம் நோ சொல்ல முடியாது என்றால் அவர்களுக்கு இந்த கிருபை இல்லை. அப்ப கிருபை பெற்றுடைய அடையாளம் என்ன? அவபக்தியும் லௌகிக இச்சையும் வெறுத்துரு அப்படின்னு ஒரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். யார் யாருடைய உள்ளங்கள்ல இந்த பெல் அடிக்குதோ அவங்க கிருபை பெற்றவர்கள். ரெண்டாவது அந்த கிருபை என்ன சொல்லுமா? தீத்து 2 வாசிக்கிற 11:12-13 வசனங்கள்ல, நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவனாய் உள்ளவளாய் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணு. நீ துறவியா போறதல்ல, வீட்டை விட்டு ஓடி போறதல்ல, கல்யாணம் கட்டாம சன்னியாசியா இருக்கிறதல்ல, இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணு. இந்த உலகத்துல எப்படி ஜீவனம் பண்ணு? தெளிந்த புத்தியோடு ஜீவனம் பண்ணு, தெளிந்த புத்தியோடு ஜீவனம் பண்ணு. ஏன் நகை போட்டிருக்கேன், ஏன் நகையை கலத்திருக்கேன், ஏன் இந்த சபைக்கு போறேன், ஏன் இப்படி பேசுறேன், ஏன் என்ன ஒரு கணத்தில் அரைஞ்ச மறுகணத்தை காட்டுறேன், ஏன் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஒரு தெளிந்த புத்தி, தெளிந்த புத்தியும் நீதியும், வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய், தேவ பக்தியும் உள்ளவனாய் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணி, இயேசுடைய வருகைக்காக ஆயத்தமாகி காத்துரு. எப்ப வருவார், எப்ப வருவார்? இரவும் பகலும்
வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், இந்த உலகத்துல இன்னும் நிறைய இடங்கள் அப்படியே சபை கட்டி போடணும், இப்படிலாம் இல்லாம எண்ணம் மனம் காயம் எல்லாம் ஏசு எப்போ வருவாரு, நான் எப்போ பரலோகத்துக்கு போவேன் என்று யார் யாருடைய சிந்தனையிலே பரலோக நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் கிருபை பெற்றவர்கள். இப்ப சபை உபத்திரவத்தின் வழியாய் போகிறது. அங்கே யோவான் எழுதுகிறார், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சமாதானத்தை குறித்து அதிகமாக படித்திருக்கும். இந்த கிருபையும் சமாதானமும் நமக்கு எப்படி உண்டாகிறது? இல்லாதது உண்டாகணும், அப்பதான் நம்ம இந்த நெருக்கமான காலத்தை சமாளிக்க முடியும். எப்படி இந்த கிருபையும் சமாதானமும் உண்டாகும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் 4வது வசனத்திலிருந்து. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இவர்களாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, வேத பாடத்தில் இதை தெளிவாக பார்த்தோம். உங்களுக்கு குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த எதிர்மாறான வெயில் சூழ்நிலை இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, இருக்கிறவராலும் இருந்தவராலும் வருகிறவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது மூல பாஷையிலே One being, one was, one coming என்று இருக்கிறது. இருந்தவர், இப்ப இருக்கிறவர், இனிமேலும் இருப்பவர், இப்படி 3 காலங்களுக்கு உரிய இவராலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதா. இது நித்திய தேவனை பற்றி உள்ள ஒரு வார்த்தை. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப ஆதிக்கு முன்பாகவே தேவன் இருக்கிற ஆதியே அவரில் தான் தொடங்கியது. அவர் ஆதிக்கு முன்பாகவே இருக்கிறார். ஆதாமுடைய நாட்களிலே இருந்தார், நோவாவுடைய நாட்களிலே இருந்தார், ஆபிரகாமுடைய நாட்களிலே இருந்தார், மோசேயினுடைய நாட்களில் இருந்தார். மோசேயினுடைய காலத்தில் இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்தார். மோசையோடு எப்படி இருந்தாரோ அதே போல யோசுவாவோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, மோசையோடு இருந்தது போல ராஜாக்களோடு தாவீதோடு இருந்தார். தாவீதோடு இருந்தது போல பிரியமானவர்களே பேதுரு யாக்கோபு யாவோன் யோவானோடு கூட இருக்க, பேதுருவோடு கூட இருந்தது போல மோடியோடு டேவிட் லிவிங்ஸ்டனோடு கூட இருந்தார். பேதுருவோடு இருந்தது போல பிரியமான் யோவானோடு இருந்தது போல மோசையோடு இருந்தது போல அவர் பாஸ்டர் சுந்தரத்தோடு இருந்தார். பாஸ்டர் சுந்தரத்தோடு இருந்தது போல அவர் ராபர்ட் சைமனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு பிரச்சனையின் வழியா உபத்திரவத்தின் வழியா போகிற சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்க காலப்படாதீங்க, இருந்தவர் இருக்கிறார், அவர் இல்லாம போகிற. எப்படி அன்றைக்கு மோசையோடு இருந்தாரோ, யோசுவாவுடைய நாட்களிலே அவர் எப்படி யோசுவாவோடு கூட இருந்தாரோ, சவுல் தாவீதுடைய நாட்களில் எப்படி தாவீதோடு இருந்தாரோ, என்ன உபத்திரனாலும் கவலைப்படாதீங்க, இருந்தவர் இருக்கிறார். இருந்தவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்றல்ல, ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், இருக்கிறவர் இனிமேலும் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அதே நான் அவருடைய சிங்காசனம், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். He is still on the throne. ஆளுக அவருடைய கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, அது நேபுகாத்நேச்சாருடைய நாட்களாக இருக்கலாம், ஒருவேளை கோரேசுடைய நாட்களா இருக்கலாம், அலெக்சாண்டரா இருக்கலாம், அகஸ்த ராயனா இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் ஆளட்டும், பார்வோனா இருக்கலாம், யாராய் வேண்டுமானாலும் இருக்கட்டும், He is still on the throne. He is still on the throne. ஆட்சிகள் மாறின, அவர் மாறல. பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். இருக்கிறவர், இருந்தவர் இருக்கிறார். இருக்கிறார் மாத்திரமல்ல,
அவர் இனிமேல் இருப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிக்க பார்க்கலாம், பயப்படாதீங்க. ஆளுங்க அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஏசாய 6:1 பார்க்கிறோம், உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 7:15 சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவ உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று இருக்கு. மூல பாஷையில ரொம்ப அழகா இருக்கு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவ உங்களுக்குள்ள டென்ட் போட்டிருக்காரு ஐயா, உங்களுக்குள்ள டென்ட் போட்டிருக்கிறாரு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவ உங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவ, நீங்க வேத பாடமா படிப்பீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல மாத்திரம் 7 இடங்களிலே அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நித்திய தேவனிடத்திலிருந்து, இந்த நித்திய தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2 வாசிக்கிறோம், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த புதன்கிழமை அந்த 7 ஆவிகளை குறித்து பட விளக்கத்தோடு கூட வேத பாடத்தில் நான் பேசியிருக்கிறேன். அந்த 7 ஆவிகளை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சீடியை வாங்கி கேட்டு பாருங்க, இல்லை வேத பாடத்துக்கு வந்து கற்றுக்கொண்ட இடத்துல கேட்டு பாருங்க. பிரியமானவர்களே, அந்த 7 ஆவிகள் என்பது தேவனுடைய ஆவியின் 7 தன்மையை காட்டுகின்றன. பிரியமல்லவே, ஏசாயா 11:1-2 அந்த 7 ஆவிகளை குறித்து பார்க்கிறோம். 1 கர்த்தருடைய ஆவி, அதான் அந்த 7 அகல்களுடைய குத்து விளக்கு. இங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள் என்றால் அந்த குத்து விளக்கு பிரியமானுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக, கிருபாசனத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. அதான் அந்த 7 அகல்கள். அந்த 7 ஆவிகள் நடுவில் இருக்கிறது கர்த்தருடைய ஆவி என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி என்பது அவருடைய ஆளுகையை காட்டுகிறது. அடுத்த 2 சேர்ந்து வரும், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. அப்ப இந்த 7 ஆவி என்ன செய்யுது, நமக்கு நல்ல தேவ ஞானத்தை தருது, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருது, தேவ சத்தியங்களை பிரமாணங்களை உணர்ந்து கொள்ள வைக்குது. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. அடுத்தால 2 அந்த செமி சர்க்கிள்ல 2 அகல்கள் இருக்கு, அது ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி. ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி, நீ இப்படி செய்ய, இதை செய்யாத, இதை வாங்கு, இதை வாங்காத, அங்க பொண்ணு கொடு, இங்க பெண்ணை கொடுக்காத, அந்த வீட்டுல பெண் எடுக்கலாம், பெண் எடுக்காத, நமக்கு ஆலோசனை அருளுகிற ஆவி. ஆலோசனை, அந்த ஆலோசனை நிறைவேற்றுவதற்கு ஒரு கரேஜ். இப்படி நான் செஞ்சேன்னா எல்லாரும் கேலி பண்ணுவாங்களே, எல்லாரும் என்ன என்ன நினைப்பாங்க, எனக்கு சரின்னு தெரியுது ஆனா எப்படி செய்யன்னு தெரியலையே, அது பலன் இல்லை. அப்ப அந்த ஆவியில என்ன இருக்குது, ஆலோசனையும் இருக்குது, அந்த ஆலோசனை நிறைவேற்ற வேண்டிய பலனும் இருக்கிறது. அந்த ஆலோசனையை நிறைவேற்ற வேண்டிய பலனும் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி. அடுத்தால 2 இருக்கும், அது அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் அறிகிற அளிக்கிற ஆவி. அறிவு என்று சொன்னால் தேவனுடைய அறிவு, தேவன் அறிந்திருக்கிற காரியத்தை நம்ம அறிந்திருக்கோம். ஏசு திரும்ப வருவார் நமக்கு தெரியும், பரலோகமோ நரகம் உண்டு நமக்கு தெரியும், நமக்கு இறைவனுடைய அறிவு இருக்கு, இறைவன் அறிந்ததை நம்ம அறிந்திருக்கோம். காரியத்தினுடைய கடை தொகை கர்த்தருக்கு பயப்படுது, வேற ஒண்ணுமே இல்லைங்க. கூட்டி கழித்து பெருத்து பெருக்கி வகுத்து பார்த்தா வெற்றி வாழ்க்கை என்பது வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பாய். இதை குறித்து அந்த வேத படத்துல விரிவாக பேசி இருக்கிறோம். நம்ம கிருபையும் சமாதானமும் இந்த 7 ஆவிகள் இல்லாவிட்டால் தேவனுடைய ஆவி. அவருடைய ஞானம் வருது, அவருடைய உணர்வு வருது, அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது, அவருடைய அறிவு இருக்குது, நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்குது, தைரியம் இருக்குது, அவருடைய ஆளுகை இருக்குது, நமக்கு கிருபை உண்டாகிடும்.
நமக்கு சமாதானம் உண்டாயிரும். அப்ப யார்கிட்ட இருந்து நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது? முதலாவதாக இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான நித்திய தேவனிடத்திலிருந்து, நித்திய பிதாவினிடத்திலிருந்து நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகிறது. இரண்டாவது, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க ஏழு குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் உண்மை உள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், நம்மில் அன்பு கூர்ந்தவர், நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரித்தவர், தேவனுக்கு முன்பாகவும் நம்முடைய பிதாவுக்கு முன்பாகவும் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் ஏழு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. கர்த்தர் சித்தமானால் வருகிற 20ஆம் தேதி இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த ஏழு டிஸ்கிரிப்ஷன் வேத பாடத்துல, புதன்கிழமை வேத பாடத்துல விரிவாக பார்க்க போகிறோம். வரக்கூடியவர்கள் பாருங்க. பிரியமானவர்களே, வாசிக்கும் போது எளிதா இருக்கு. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரித்தார். எளிமையா எல்லாரும் புரிந்து கொண்டோம். ஒரு கேள்வி கேட்டேன் போனவர், இயேசு கிறிஸ்துவுக்கு எங்க இருந்து ரத்தம் வந்தது? அவர் தம்முடைய இரத்தத்தினாலே என்றால் அவர் இரத்தத்தினால பிறக்கல, யோசேப்பினால அவர் பிறக்கல, பரிசுத்த ஆவியினால பிறந்தார். ஆனா அவருக்குள்ள ஒரு ரத்தம் இருந்த, அந்த ரத்தத்தை சிந்தினார். அது எப்படி அந்த ரத்தம் வந்தது? அது என்ன ரத்தம்? அது மனுஷ ரத்தம் இல்ல. அப்படியானால் அது என்ன ரத்தம்? சாதாரண கேள்வி. அந்த இயேசு கிறிஸ்து, இயேசு நம்மிலே அன்பு கூர்ந்து, அவர் ஏன் நம்ம நேசித்தாரு? பைத்தியமா இருக்கு. அவர் ஏன் நம்ம நேசிக்கணும்? அங்கேதான் காரணம் இருக்கணும்ல. இயேசு நேசித்தார், இயேசு நேசித்தார், எதுக்காக நேசித்தார்? சும்மா காரணம் இல்லாமல் நேசித்தாரா? பிரியமானவர்களே, அதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதனாலதான் வேத பாடத்துக்கு வரோம். வேத வசனத்தை வாசிக்கிறது வேறு, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை இப்ப பிரசங்கம் கேட்கறத எல்லாம் விலைக்கு சொல்ல முடியாது, ஆனா இருக்குன்னு சொல்லிட்டு போற. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்ப இந்த மூன்று பேரை பார்க்கும். ஒன்று, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான நித்திய பிதா. ரெண்டாவது, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகள். மூன்றாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவங்க மூன்று பேராலும் கிருபையும் சமாதானமும் நமக்கு உண்டாவதாக. இவங்க மூன்று பேரும் தனித்தனியா இருக்காங்களா, இவங்க மூன்று பேரும் ஒன்றா இருக்கிறாங்களான்னா வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தேவனும் ஆட்டுக்குட்டியாரும் உட்காருகிற சிங்காசனத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்ட. அப்ப ஒரே சிங்காசனம் தான். அந்த சிங்காசனத்துல தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சிங்காசனத்துல பரிசுத்தாவியும் இருக்குது. தேவனும் ஆட்டுக்குட்டியானும் உட்காருகிற சிங்காசனத்தில் இருந்து, அந்த சிங்காசனத்துல பரிசுத்தாவியும் இருக்குது, அந்த சிங்காசனத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டு வருகிறது. மூன்று பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள், மூன்று பேராகவும் இருக்கிறார்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் என்ற நித்திய பிதா, அவருடைய பிரியமான சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற அவருடைய ஏழு ஆவிகள், ஆளுகை செய்கிற கர்த்தருடைய ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, பிரியமான ஆலோசனையையும் பலனையும் அருளுகிற ஆவி, தேவனுக்கு பயப்படுகிறதையும் பிரியமானவர்களை அறிவையும் அருளுகிற ஆவி, அந்த ஆவியிலிருந்து நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை தேவனுக்கு முன்பாக, நம்முடைய பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து, ஒன்றாயிருக்கிற அந்த மூவரிடத்திலிருந்து, அந்த மூன்று பேரும் ஒன்றாயிருக்கிறாங்களே அந்த சிம்மாசனத்திலிருந்து நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகுது. பிரியமான ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லி முடிக்கிறேன். வரலாற்றில் எருசலேம் தேவாலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்டும்படிக்கு செருபாபேலுடைய தலைமையில ஒரு கூட்டம் வருது. பிரியமானவர்களே, கோரேஸ் ராஜாவுடைய நாட்கள்ல இன்னும் அடிமையா இருக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தா தேசம் முழுசும் பறந்து விரிந்து காலியா கிடக்குது. கோயில்கிட்ட வந்தவமெல்லாம் பூமி வெறுமையா கிடக்கிறத பார்த்து அவனுக்கு மச்சி பாவப்பட்ட வீடுகளை கெட்டு போயிட்டான்.
ஆரம்பித்த பணி அப்படியே இருக்குது, பெரிய மலை போல இருக்குது. செருபாபேலுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. பிரியமான அந்த நாட்கள் தேவன் செருபாபேலை பலப்படுத்த உற்சாகப்படுத்த ரெண்டு தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். செருபாபேலுடைய நாட்களில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் தான் ஆகாய், பிரியமான சகரியா என்ற தீர்க்கதரிசிகள் வந்து செருபாபேலை உற்சாகம் ஊட்டுறாங்க. தேவ வார்த்தையை செருபாபேலுக்கு சொல்றாங்க. மலைத்து போய் நின்ற செருபாபேலை பார்த்து பணி வேலை மலை போல் இருக்குது என்று மலைத்து நிலை குலைந்து நின்ற செருபாபேலை பார்த்து அன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருது. செருபாபேலை செருபாபேலை பயப்படாத. இன்றைக்கு கர்த்தர் அதே வார்த்தையை உங்களுக்கு அனுப்பித்தராரு. மலைச்சு பயணிக்கலாம், என்ன செய்யன்னு தெரியாம இருக்கலாம், உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பித்தர்றாரு. செருபாபேலை பயப்படாது, செருபாபேலை பயப்படாத. நீ தானே இந்த வேலைக்கு அஸ்திவாரம் போட்டேன், பாரு நீயே இதை செய்து முடிப்பே. எந்த பயம் உனக்கு உதவி செஞ்சாலும் சரி, உதவி செய்யாம போனாலும் சரி, உன் கையில் உள்ள தூக்கு நூலை கர்த்தருடைய ஏழு கண்களும் ஆவலாய் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ தான் அஸ்திவாரம் போட்ட, நீ செய்து முடிப்ப, ஒன்றும் கவலைப்படாத. பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் அப்படின்னு சொல்லிட்டு செருபாபேலுக்கு உதவியா இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு. நீங்கெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஏன் உதவி செஞ்சாலும் சரி உதவி செய்யட்டாலும் சரி, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும், தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, தேவனுடைய ஆவியினால் ஆகும். நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, அந்த கல்லை வச்சிட்டீங்கல்ல, மூலக்கல்லை வச்சிட்டீங்கல்ல, எல்லாரும் நின்று அந்த கல்லுக்கு கிருபை உண்டாவதாக, அந்த கல்லுக்கு கிருபை உண்டாவதாக, அந்த கல்லுக்கு கிருபை உண்டாவதாக. இது வெறும் மந்திரம் அல்ல, உங்க விசுவாச அறிக்கை. நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, செருபாபேல் வைத்த கல்லுக்கு கிருபை உண்டாகும் போது கல்லு தேவாலயமாக மாறும், கல்லு தேவாலயமாக மாறும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னான். ஒருவேளை உங்களுடைய மகளுடைய பிரச்சனையா இருக்கலாம், மகனுடைய பிரச்சனையா இருக்கலாம், கணவனால் உள்ள பாடுகளா இருக்கலாம், இன்றைக்கு அது வெறும் கல்லு மாதிரி இருக்கு. உங்களுக்கு முன்பாக அது ஒரு பெரிய மலை, உங்களால சமாளிக்க முடியாத ஒரு பெரிய பர்வதமா இருக்கு. இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஐயா உங்களுடைய கிருபை உண்டாவதாக, உங்களுடைய கிருபை உண்டாவதாக, உங்களுடைய சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 ஹல்லேலூயா, பலத்தினாலும் அல்ல ஹல்லேலூயா பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கும், கிருபை உண்டாக ஆரம்பிக்கும், சமாதானம் உண்டாக ஆரம்பிக்கும். அது கர்த்தராலே ஆகும். செருபாபேலே, உன் கை அஸ்திபாரம் போட்டது, நீ அதை செய்து முடிப்பாய், பாதியில விட மாட்டாய். கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் தன்னுடைய வலது கரத்தில் உன்னை ஏந்தி கொண்டிருக்கிறாய், கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறார். சோர்ந்து பொருளுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் இந்த வார்த்தையை உனக்கு அனுப்பி தருகிறார். இவ்வளவு உஷ்ணமான காலத்திலே கர்த்தரை தேடி வந்த உனக்கு கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா சியோனிலிருந்து துணிக்கிறது, சியோனிலிருந்து துணிக்கிறது. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நிற்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எதிர்காலத்துல இனி என்ன ஆகுமோ என்று தெரியாம கலங்கி கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில, இருள் சூழ்ந்த லோகத்தில் வேதனையோடு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கிருபை உண்டாகிறது, கிருபை உண்டாகிறது. எல்லாரும் 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 ஹல்லேலூயா, எல்லா வாயத்திலிருந்து சொல்லும் ஆண்டவரே இயேசுவே கிருபை உண்டாவதாக, ஹல்லேலூயா. பிதாவின் இடத்திலிருந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இடத்திலிருந்து கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. உங்களில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து தமக்கு முன்பாக உங்களை ராஜாக்கள் ஆசாரியமாய் மாற்றுகிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகள், அரசாளுகிற கர்த்தருடைய ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, ஆலோசனையும் பலனையும் தருகிற ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுவதையும் கட்டளையிடுகிற ஆவி, அந்த ஆவியினிடத்திலிருந்து, அந்த தேவனுடைய ஆவியினிடத்திலிருந்து கிருபை 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 நல்ல கரவேற்ற சோதனைங்க. கிருபை கிருபை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக,
நன்றி, நல்ல ஆவிகள் நிரம்புங்க. ஹல்லேலூயா. என்ன வேண்ட நேரம்? கிருபையும் சமாதானமும், கிருபையும் சமாதானமும், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறது ஒரு நதி போல, ஒரு நதி போல கிருபை இறங்கட்டு, சமாதானம் இறங்கட்டு. ஹல்லேலூயா. வாரணமார்ந்த பாஷங்கர் நான் ஜெபம் பண்ணு சிஸ்டர் பிரமி. எங்களின் தகப்பனை நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவன் ஐயா, இந்த நாளிலேயும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய காரியத்திலையும் ஐயா உங்களுடைய ஆளுகையை நீர் வைத்திருக்கிறபடியினால் நான் எவ்வளவுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையும் ஆண்டவரே, இரக்கத்தை கட்டளடுகிற தேவன் ஐயா, நாங்கள் அஞ்சியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆளுகளினால கர்த்தாவே ஆண்டவர் எங்களை சந்தித்து ஆண்டவர் எங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய வேலத்தையும் ஆண்டவர், உங்களுடைய கிருபையும் உங்களுடைய அருவையும் ஆண்டவர் எங்களுக்கு நிறைவாய் கட்டளடுகிற தேவனாக இருக்கிறபடியினால் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்மையாகவே ஆண்டவரே. உங்களுடைய கர்த்தாவே இயேசுவே எங்களுக்கு போத ஐயா, உங்களுடைய வழிநடத்தி எங்களுக்கு போத ஐயா, அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரை எங்களுக்கு போத ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று கல்லூரி சொன்னது போல ஆண்டவரே உண்மையாகவே கர்த்தாவே சிறுவர்களுடைய காலத்துல எப்படியா உங்களுடைய பராக்கிரமத்தினால கிரியை செய்து முடித்திரும், அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீரே எங்களுக்காக சகரத்தையும் செய்து முடித்து உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்தில் காணப்பட உதவி செய்வீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.